ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அந்த தியரத்தோட ப்ரூஃப் கிளியரா एक्सप्लेन பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம தியரம் பார்க்கலாமா நீங்க ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லுது அப்படினா தி இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் an ஆங்கிள் ஆஃப் a ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் தி ஆப்போசிட் சைடு இன்டர்னலி இன் தி ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் தி ஆங்கிள் அதான் என்னன்னா முதல்ல ஸ்டேட்மென்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அதாவது ABC னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினா AD ங்கிறது ஒரு இன்டர்னல் பைசெக்டர் சரிங்களா ஏங்கிற ஆங்கிள பைசெக்ட் பண்ற ஒரு லைன் இருக்கு இல்லையா இது இந்த ஆங்கிள ரெண்டா டிவைட் பண்ணுச்சு அப்படினா இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இருக்கு இல்லையா AB யும் AC யும் இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸ்ோட ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க எல்லாம் கவனிங்க தி இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் an ஆங்கிள் இன்டர்னல் பைசெக்டர் AD அப்படிங்கிறது ஆஃப் a ட்ரையாங்கிள் divides the opposite side internally divides the opposite side internally இந்த சைட இன்டர்னலி டிவைட் பண்ணுது எப்படி BD and DC னு டிவைட் பண்ணுது இந்த ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்ன் தி ஆங்கிள் அப்ப இந்த ஆங்கிள் கண்டெய்ன் ஆயிருக்கிற கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எது AB யும் AC யும் அப்ப இதோட ரேஷியோக்கு இதோட ரேஷியோ ஈக்குவல் அப்படினு நம்ம ப்ரூவ் பண்ணனும் என்ன ப்ரூவ் பண்ணனும் AB/AC BD/DC அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணனும் சோ நான் ப்ரூவ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படி பாருங்க given given என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கறேன் ட்ரையாங்கிள் ABC அப்படினு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கறேன் AD அப்படிங்கிறது இஸ் இன்டர்னல் பைசெக்டர் ADங்கிற லைன் வந்து ஒரு இன்டர்னல் பைசெக்டர் நான் என்ன ப்ரூவ் பண்ணனும் AB/AC BD/DC அப்படினு ப்ரூவ் பண்ணனும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேட் பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் அப்படினா draw a line through C parallel to AB அதாவது AB க்கு parallel-ஆ இருக்கிற மாதிரி ஒரு லைன் டிரா பண்றேன் C ல இருந்து அப்ப C ல இருந்து ஒரு parallel line டிரா பண்ணிருக்கேன் AB க்கு parallel இந்த ரெண்டு லைனும் parallel lines சரிங்களா அண்ட் ரெண்டாவது என்ன சொல்றேன் extend AD to meet the line C at E இந்த AD ங்கற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி E ங்கற பாயிண்ட்ல மீட் பண்ண வச்சிருக்கேன் ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன் ஒன்னு என்ன AB க்கு parallel-ஆ ஒரு லைன் CE டிரா பண்றேன் அதுல AD ங்கற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி E ல மீட் பண்ண வச்சிருக்கேன் இது கன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா இவனே நமக்கு வந்து ABC ங்கறது ஒரு ட்ரையாங்கிள் AD ங்கறது இன்டர்னல் பைசெக்டர் ஓகே நான் என்ன ப்ரூவ் பண்ணனும் AB/AC BD/DC அப்படினு நான் ப்ரூவ் பண்ணனும் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்றேன் என்ன மேக் பண்றேன் AB க்கு parallel-ஆ CE னு ஒரு லைன் அந்த AD லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி E ங்கற பாயிண்ட்ல மீட் பண்ண வச்சிருக்கேன் சரி ஓகே ப்ரூஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் பாருங்க ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஆங்கிள் AEC ஆங்கிள் BAE ஆங்கிள் 1 அப்படினு சொல்றேன் அதாவது AEC அதாவது இந்த ஆங்கிளும் BAE இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்றேன் என்னன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ரெண்டு சைடு ரெண்டு லைன் வந்து பாரலலா இருந்துனா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அந்த லாஜிக் யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன் ரெண்டாவது என்ன பண்றேன் ABD அண்ட் ECD அதல ஈக்குவல்னு சொல்றேன் ABD அதாவது இந்த ஆங்கிளும் ECD இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்றேன் என்னன்னா இதுவும் இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அதையும் யூஸ் பண்ணி ரெண்டாவது ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்றேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியும் எனக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அண்ட் ஆல்சோ ADங்கிறது இன்டர்னல் பைசெக்டர் அப்ப இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும் சோ நல்லா கவனிங்க அப்ப இதுவும் இதுவும் ஈக்குவலா சோ பேஸ்ல இருக்க அதாவது ACE அப்படின ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா இது ஒரு ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள் ACEங்கிறது ஒரு ஐசோஸ்கேல் கரெக்ட்டுங்களா அப்ப ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள்னா AC யும் EC யும் ஈக்குவலா இருக்கும் சோ நான் என்ன சொல்றேன் AC யும் CE யும் ஈக்குவல்னு சொல்லிருக்கேன் சரிங்களா சோ இந்த ஸ்டேட்மென்ட கையில வச்சிருக்கேன் அடுத்து தான் என்ன சொல்லப் போறேன் அப்படினா ட்ரையாங்கிள் ABD யும் ட்ரையாங்கிள் ECD யும் என்ன சொல்லிரலாம் சிமிலர்னு சொல்லலாம் எப்படி ஆல்ரெடி ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டேன் இல்லையா அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னா இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் பை WA சிமிலாரிட்டி என்ன லாஜிக்கா சொல்றோம் பை WA சிமிலாரிட்டில இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிரலாம் சரி ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருந்துச்சு அப்படினா கரஸ்பாண்டிங் சைடு சைட்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் ரேஷியோல இருக்கும் அப்ப AB/CE BD/DC அப்படினு எடுத்துக்கறேன் சரிங்களா சோ சைட்ஸ் வந்து ஈக்குவல் ரேஷியோல இருக்கும் AB/CE BD/DC அப்படினு எடுத்துக்கறேன் சோ அதை எழுதிக்கிறேன் இந்த CEங்கற டம்ல AC CE னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல அப்ப CE க்கு பதிலா AC சேஞ்ச் பண்ணிறேன் அப்ப AB/AC BD/CD அப்படினு வந்துருது நான் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது ABC BD/DC னால ப்ரூவ் பண்ணனும் சோ எனக்கு என்ன கரெக்டா ரிசல்ட் வந்துருச்சு இது என்ன லாஜிக் யூஸ் பண்ணி போட்டேன் AC யும் CE ங்கிறது ஈக்குவல்ங்கறதனால CE க்கு பதிலா AC சேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ அப்ப AB/AC BD/DC அப்படி வந்துருச்சு அப்ப இன்டர்னல் பைசெக்டர்ங்கிறது ஆப்போசிட் சைட்ஸ ஈக்குவல் ரேஷியோல டிவைட் பண்ணனும் அப்படிங்கறத தான் தியரத்தோட ஸ்டேட் ப்ரூஃப் தேங்க் யூ